பாகிஸ்தானோட மிடிலர்டர் பேட்ஸ்மேனான இஃப்திகர் அஹமத் பாகிஸ்தானை பத்தி ஒரு ஆனஸ்டான ஒப்பீனியனை இப்ப சொன்னதுதான் எந்த மாதிரி இருக்கு. அவர் ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் வேர்ல்ட் கிரிக்கெட்ல மூணு ஜாம்பவான்களான இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து சில விஷயங்களை கத்துக்கணும். பேட்டிங்லயும் சரி போலிங்லயும் சரி இவங்களோட அக்ரஸிவான அப்ரோச் தான் கிரிக்கெட்ல இந்த மூணு டீம்ஸுமே டாமினேட் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. குறிப்பா இந்தியால ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரியான பிளேயர்ஸ் மேட்சஸ் விளையாடும் போது கான்பிடன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. இதுவே ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் ஃபியர்னஸ் ஆன கிரிக்கெட் விளையாடுவாங்க. இந்த மென்டாலிட்டி தான் இவங்க மூணு டீம்ஸுமே தனித்துவமான டீம்ஸா காட்டுது. இது எல்லாத்துக்கும் மேல பாகிஸ்தான்ல ஃபிட்னஸும் இல்ல, ஒற்றுமையும் இல்ல. சோ பாகிஸ்தான் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை சரி பண்ணலனா அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸான பாபர், அசாம், முகமது ரிஸ்வானால கூட ஒன்னும் பண்ண முடியாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மறுபடியும் டாப் லெவல்ல வரதுக்கு இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து அக்ரஸிவான மைண்ட் செட்டை அடாப்ட் பண்ணிக்கணும். கூடவே ஃபிட்னஸையும் டீம்ல யூனிட்டியும் வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாம அட்டாகிங் அப்ரோச்சையும் வளர்த்துக்கணும்னு இஃப்திகர் அஹமத் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு.